ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய இன்ட்ரெஸ்டிங் சாஃப்ட்வேர் ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு, இந்த லேப்டாப்லாம் ஏன் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, ஏன் வந்து இது ஓவல் ஷேப்பாக இல்லாமல், இல்லைனா ஸ்கொயர் ஷேப் இல்லாமல், இல்லை வேற ஏதாவது ஷேப்பில் இல்லாமல், ஏன் இந்த லேப்டாப்லாம் வந்து ரெக்டாங்குலர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அதுக்குண்டான ஆன்சரை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன், வாங்க பார்க்கலாம். ஸோ லேப்டாப்ஸ்லாம் ஏன் வந்து ரெக்டாங்குலர் இருக்குது? ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் ஷேப் வந்து நமக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸியாக இருக்கும். ஸோ டிசைன் சாய்ஸே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி, நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு பொறுத்து தான் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். டெக்னிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ரெக்டாங்கிள் இருக்கிறதுக்கான காரணங்கள். ஸோ ப்ராக்டிக்கல் யூசேஜ், ரெண்டு கையை வச்சு நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, டீஃபால்ட்டாக ஸ்க்ரீனோடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9. நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, மூவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ், ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, அதனோட இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளில் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை ஆப்டிமலாக வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக காமிக்கிறதுக்கு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், யூசபிலிட்டி. ரெக்டாங்குலர் ஷேப்பில் வச்சோம்னா கீபோர்டு, அந்த இந்த கீ லேப்டாப்பில் இருக்க கீபோர்டும் ட்ராக் பேடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ஃபர்டபுள் லேஅவுட்டில் இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் இதுக்கு பதிலாக நம்ம வந்து சர்க்கிளோ இல்லை ராம்பஸோ இல்லை வந்து ஸ்கொயரோ வச்சுருந்தோம்னா நம்மளுடைய கையும் ரெண்டு கையும் வந்து ஆக்வர்ட் போர்ஷனில் வச்சு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டைப்பிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஸோ ரிடியூசிங் தி டைப்பிங் எஃபிஷியன்சி. ஸோ உங்களுடைய யூசபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ரெக்டாங்கிளை வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிஸ்பிளே எஃபிஷியன்சி பற்றி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓவல் ஷேப் வச்சிருப்போமே, ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக போகும். இன்னொரு விஷயம், ரெக்டாங்கிளை ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும், அது இன்க்ரீஸ் தான் பண்ணுமே தவிர கம்மியாகாது. அப்புறம் அதுக்குள்ளே இருக்க காம்பனன்ஸை பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, எல்லாரும் வந்து இது ஒத்துப்பாங்களாம் தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்பிளேயில் வந்து சில காம்பனன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து கொண்டு வரணும்னா, ஓவல் ஷேப்பில் இருக்கிற அந்த மானிட்டருக்குள்ளே கொண்டு வரணும்னா அகெயின் வி ஹவ் டு மேக் இட் அஸ் அ ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸிட்டிலாம் இருக்கிறதுனால, ஸோ அதனால தான் வந்து ரெக்டாங்கிள் இருக்குது. போர்ட்டபிலிட்டி இன்னொரு முக்கியமான ரீசன், நம்மளுடைய பேக் பேக்லாம் இருக்குது, ஆஃபீஸ் கொண்டு போகிற பேக் பேக்லாம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அந்த காலத்துலேருந்தே ரெக்டாங்கில் தான் இருக்குது. பேக்ஸ், ப்ரீஃப் கேசஸ் இதில் வேணால் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ நம்ம அழகாக நம்ம லேப்டாப் வச்சுட்டு கொண்டு போயிடலாம். ஸோ ஸ்டோரேஜையும் வந்து இது மேக்ஸிமைஸ் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் எஃபிஷியன்சி வந்து இது மேக்ஸிமைஸ் பண்ணுறதுனால இதுவும் ஒரு காரணம். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க காம்பனன்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க காம்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதர் போர்டில் வந்து பேட்டரிஸு, கூலிங் சிஸ்டம், அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ரெக்டாங்குலர் சேசிஸில் இதெல்லாம் போய் இந்த இன்டர்னல் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் போய் ஃபிட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி உருவாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே இருக்க பேனலும் சரி, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸும் சரி, எல்லாமே ரெக்டாங்குலுக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தவிர்த்து நம்ம வேறு ஏதாவது டிசைன் போயிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது காம்ப்ளிகேட் தான் பண்ணியிருக்குமே தவிர அது ஈஸியாக இருந்திருக்காது. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஸ்கொயரோ இல்லை சர்க்குலர் ஸ்க்ரீனும் பண்ணோம்னா அதுக்குள்ளான ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக வந்து டிமாண்ட் வந்து குறைச்சிரும் அது, ஏன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, அப்புறம் ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுனால ரெக்டாங்கிள் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ எல்லாமே அலைண்டாக இருக்கிறதுனால தான் ஸோ ரெக்டாங்கிளருக்கு நம்ம போயிருக்கோம். ஸோ எனக்கு இருந்த க்யூரியாசிட்டி, ஏன் வந்து லேப்டாப் வந்து ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னு சொல்லி இதை படிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கரியர். தேங்க்யூ, பை பாய்.